எல்லாருக்கும் வணக்கம். முதல் எபிசோடில் இந்த மாமனிதன் எம்ஜிஆரை பற்றி பல நிகழ்வுகளை உங்களோட நான் பங்கு போட்டுக்கிட்டேன். இன்னும் சில சுவாரஸ்யமான மீட்டிங் அவரோடு இருந்தது, அதையும் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவருக்கு இருந்த ஒரு நகைச்சுவை உணர்வு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. எங்கள் ட்ரூப்பில் எங்களுக்கே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. முதல்ல ஒரு விதத்தில் அந்த விஷயத்தில் நான் பயந்து போனது உண்மை, ஆனால் அதை ஒரு ரசித்த விதத்தில் மகிழ்ந்து போனதும் உண்மை. ஒரு நாடகம், நலந்தானா அப்படின்னு ஒரு நாடகம், வியட்நாம் சுந்தரம் அவர்களுடைய ஸ்கிரிப்டு. யுஏஏயில் ஒய்ஜிபியுடைய தலைமையில் இந்த நாடகம் போடுறோம். அந்த நாடகத்தில் எனக்கு ஒரு முஸ்லீம் இளைஞனுடைய பாத்திரம், ஒய்ஜி மகேந்திரா, இன்றைக்கி பாப்புலர் ஆக்டர் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஸ்க்ரீன், அன்றைக்கி சின்ன பையன், ஒய்ஜிபியுடைய சன், ஒரு காமெடியில் ரொம்ப கெட்டிக்கார பையன், ரொம்ப டைமிங் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நலந்தானால் ஒரு ஹாஃப் ட்ராயர் போட்டுக்கிட்டு தத்து பித்துன்னு பேசிகிட்ருப்பான் ஜாலியாக. அதுடைய ரிசல்ட் என்ன, விளைவுகள் என்னங்கிறத யோசிக்காதையே பேசக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு பெரிய காமெடி கேரக்டர். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, அந்த கேரக்டரை பார்த்துட்டு அதே கேரக்டரை நவகிரகத்தில் பாலச்சந்தர் வச்சார். மகேந்திர தான் ஆக்ட் பண்ணான். அவனுடைய இன்ட்ரொடக்ஷன் நான், இது நவகிரகம், இந்த கேரக்டர் தான் சுண்டுன்னு பேர் அந்த கேரக்டருக்கு. எப்போ பாரு எங்கிட்ட உட்காந்து ஏதாவது விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பான், காமெடி சமாச்சாரம். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு சீனில் என்கிட்ட வந்து, சார் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்னப்பா சொல்லு. நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்கள் இருக்காங்களே, அவங்க சரியில்லை சார். என்னடா இது, திடீர்னு தமிழ் சினிமா ஹீரோக்கள் சரியில்லைங்கிறேன். அது ஒன்றும் இல்லை சார், ஒரு ஒரு வேலை கொடுத்தா அது கரெக்டாக செய்கிறது இல்லை, வேறு எத்தையும் ஒன்று பண்ண வேண்டியது. இது என்ன, எனக்கு பிடிக்கல சார். எனக்கு இந்த ஜோக் வந்து ரெகுலராக நடக்கிற ஜோக் தான், அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன விஷயம்னு கேட்பேன். நேற்று ஒரு படம் பார்த்தேன் சார், ஒரு ஹீரோ பாடுறார், ஜோராக சூட்டு வீட்டெலாம் போட்டு தான் பாடுறார். என்ன பாட்டுன்னா, காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஏன் சார், இந்த ஆளை காற்று தானே வாங்கிட்டு வர சொன்னோம், எதுக்கு போய் கவிதை வாங்கிட்டு வந்தார். அதைத்தான் சொல்கிறேன், இவங்க சொன்ன காரியத்தை செய்கிறது இல்லை. என்ன அந்த இடத்துல எனக்கு ஒரு விதத்து ஒரு செகண்டில் ஹார்ட் நின்று போச்சு. என்ன விஷயம்னா, எதற்க உட்கார்ந்துருக்கிறது முதல் ரோலை ப்ரிசைட் பண்ணுறவர் எம்ஜிஆர் அவர்கள். இது அவர் பாடின பாட்டு கலங்கரை விளக்கத்தில், ஃபினிஷ்ட். இனிமேல் எம்ஜிஆருடைய மொகாலாபனம் கூட நம்ம கிடைக்க போகிறது இல்லை, தொலைஞ்சோம். எந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியலன்னு நடுங்கிட்டேன். அவர் பார்த்தா சர்வசாதாரணமாக சிரித்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் வந்து எனக்கு உடம்பெல்லாம் வேத்து போச்சு. அவர் ஆஸ் யூஷுவல் முடிஞ்ச உடனே பேசினார். பேசும்போது நான் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன், வாண்டா அந்த வம்பு, நேராக அவர் திட்ட போகிறார் நம்மளை. அப்போ சொல்லியிருக்கார் சார் அவர், இவங்கள்லாம் தொழில்முறையில் அல்லாத நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை இவங்க தொழில்முறை நடிகர்கள் மாதிரி நடிக்கிறாங்க. அதுவும் ஏஆர்எஸும் மகேந்திராவும் அந்த ஜோக் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், கலங்கரை விளக்கம் ஜோக்கு. எங்கே தான் இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் இவங்க பிடிக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்தில். நான் நிஜமாகவே ரொம்ப அனுபவித்து ரசித்த ஜோக் சார் அப்படின்னார். அப்போ தான் வேர்வையே நின்றுது எனக்கு. ஓடி வந்தோம், ரெண்டு பேரும் இறுக்கி கட்டிக்கிட்டார். நல்லா பண்ணுங்க, இதே மாதிரி அருமையான நாடகங்கள்லாம் நீங்கள் நிச்சயம் செய்யணும்னு சொல்லிட்டு போனார் சார். அந்த ஆளுக்கு நகைச்சுவை உணர்வு மட்டும் அன்றைக்கி இல்லைன்னா அவ்வளோதான், ஹார்ட் அண்ட் க்ளோஸ் ஆகிருக்கும். வாலி ஒரு முறை சொன்னார், அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவருக்கும் வாலிக்கும் ஒரு சின்ன மனசாக ஏற்பட்டுடுச்சு. இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் எப்போதுமே. அப்போ எம்ஜிஆருக்கு வாலி தான் எழுதிட்டுருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து சின்ன மனஸ்தாபத்தினால வாலிக்கு இந்த படத்தில் சான்ஸ் கிடையாது, ஒரு பாட்டு எழுத வேண்டாம்னு எம்ஜிஆர் சொல்லிட்டார். பேப்பரில் வாலி பேர் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் வந்துடுச்சு. வாலிக்கு தூக்கி வாரி போட்டுது. ஐயோ, எம்ஜிஆர் நம்ம மேலே கோபமாக இருக்காரு,
எப்படி இவரை சமாதானப்படுத்துன்னு தெரியாமல் அவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கார். எம்ஜிஆர் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். வாலி என்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்கிறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் சத்யா ஸ்டுடியோவில் போய் நிற்பாராம். அவர் உள்ள ஷூட்டிங்கில் கிட்டே இருப்பார், இல்லை அங்கேயே இருக்க மாட்டாராம். அதனால் திரும்பி வந்துடுவாராம். ஒரு 7-8 நாள் போனப்புறம் கேட்லேயே நின்று இருந்தாராம். அப்போ எம்ஜிஆர் மரத்தடியில் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேரோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாராம். அப்போது யாரோ கிட்டே வந்து ஒரு வாரமாக வந்துட்டுருக்கார் வாலி சார், யாரை அவர் வர சொன்னதுன்னு கேட்டாராம். கோபமாகவே இருந்திருக்கார். இல்லை உங்களை ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. முடியாது, இப்போ நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். வாலி அங்கே நின்றுட்டே இருந்தாராம். இவர் உரக்கனால பார்த்துருக்கார். சரி பாவம் வந்து நிற்கிறாருன்னு 2 நிமிஷம் தான் நான் பேசுவேன்னு சொல்லி வர சொல்லு அப்படின்னா. போயிட்டு வாலிட்டு சீக்கிரம் கிளம்பிடுங்க, 2 வார்த்தை பேசிட்டு கிளம்பிடுங்க. வாலி கிட்ட வந்திருக்கார். வந்துட்டு வணக்கம், என்ன விஷயம்னு கேட்டாராம். இல்லை நீங்கள் படம் எடுக்கிறீங்களா? ஆமாம் ஏன், அது இல்லை உனக்கு இல்லை, அது வந்து உலகம் சுற்றும் வாலி பண்ண படம் எடுக்கிறீங்களா? ஆமாம் எடுக்கிறேன். அதான் பேப்பர்லாம் வந்திருக்கு, என்ன புது நியூஸா? இல்லை இல்லை, அந்த படத்தில் நீ கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஏன், அப்புறம் என்ன பேச்சு? இல்லை இல்லை, நான் இல்லைன்னா அந்த படத்தை பற்றி எல்லோரும் கொஞ்சம் தப்பாக பேசுவாங்களே. படத்தை தப்பாக பேசுவாங்களே, கோபத்தோடு டேர்ன் பண்ணுறான். என்னைய சொல்கிற அப்படின்னு, இல்லை உலகம் சுற்றும் வாலிபனில் வாலியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உலகம் சுற்றும் பன்னுன்னு ஆகிடுமே சார். பாக்கி பேரெலாம் விழுந்து விழுந்து சிரிச்சாரான். யோ உன்னோட பெரிய தொந்தரவு போச்சு, போய் பாட்டு எழுதுன்னு சொல்லி அனுப்பிச்சாரான். அப்படி ஒரு நகைச்சுவை உணர்வு அவருக்கு. எவ்வளோ பேருக்கு அது தெரியும்னு தெரியல, அதுக்காக சொல்கிறேன் நான். ஒரே ஒரு முறை எப்போவுமே என்ன பண்ணுவார், ஒய்இபி ட்ராமா போடுறேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை தேதி கேட்பார். ஒரு தடவை எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி ஒய்இபிட்ட, நீங்கள் எனக்காக ஒரு ட்ராமா போடணும்னு கேட்டார். இது என்ன சந்தர்ப்பம்னா, எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு படுத்துட்டு இருந்த சமயம், அதுலேருந்து மீண்டு நல்லபடியாக எழுந்த பிறகு அவருக்கு நிறைய பேர் சிசுசை செஞ்சாங்க. அந்த நர்சஸுக்காக அவங்களுக்கு ஒரு யூனியன் இருந்தது, ஒரு அசோசியேஷன் இருந்தது. அந்த நர்சஸ் அசோசியேஷனுக்கு கொஞ்சம் தானும் டொனேட் பண்ணி ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை. அதுக்காக ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ட்ராமா போடுறதை நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டோம். ஓஜிபியை கேட்டார் என்ன ட்ராமா போடுறேன்னு. இம்பர்ஃபெக்ட் மர்டர்னு ஒரு ட்ராமா, அதில் மேஜர் ரோல் நான் தான் பண்ணேன், அதை போடுறேன் கவலைப்படாதீங்கன்னு எம்ஜிஆர்ட்ட சொல்லிட்டார். என்ன தேதி சொல்கிறீங்களோ நான் வந்துடுறேன் அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து நான் ப்ரிசைட் பண்ணுறேன், ப்ரிசைட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு பணமுடிப்பும் கொடுத்துட்டு கேட் கலெக்ஷன்னு மற்றபடி எப்படி கலெக்ஷன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பணமுடிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 2வது ஃப்ளோர் ஞாபகம் எனக்கு, அங்கே ஒரு ஆடிட்டோரியம், அங்கே ட்ராமா. அவர் 6:30 வந்துடுறேன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த காலத்தில் செல்ஃபோன் எல்லாம் கிடையாது இல்லையா, அந்த ஆஃபீஸுக்கு ஒரு ஃபோன் வந்தது, இது மாதிரி எம்ஜிஆர் தேவர் ஃபிலிம்ஸ் படம் ஷூட்டிங்கில் இருக்கார், வரத்த கொஞ்ச நேரம் ஆகும், 7:30 ஆகலாம், அதனால் ஒய்ஜிபி நாடகத்தை ஆரம்பிக்க சொல்லிட்டார், அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படின்ட்டு ஒய்ஜிபி வந்து 6:30 நாங்கள் நாடகம் ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல் ஹவுஸ், ஒரு 800 பேர் கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு மேஜர் போர்ஷன் நர்சஸ்ஸு, அப்புறம் இந்த டாக்டர்ஸு டீனு எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஃபுல் ஆடியன்ஸ். நாங்கள் ட்ராமா ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 7:20 இருக்கும். யாரோ அந்த கடைக்கோடியில் இருக்கிற நர்ஸ், இது 2வது மாடியில் ஞாபகம் வச்சுங்க, அந்த கடைக்கோடியில் இருக்கிற நர்ஸ் வந்து கீழே தலைவர் கார் வந்துருத்துன்னு சொல்கிறக்கான்னு நினைக்கிறேன். நம்ப மாட்டீங்க சார், 1, 2, 3, 4, 5 ஆடிட்டோரியம் எம்டி, ஒருத்தருமே கிடையாது. எல்லாம் தட தடன்னு எழுந்து அவரை பார்க்க போயிட்டாங்க. அவர் ஷூட்டிங்லேருந்து வர நேரம் வர்றார், சும்மா மாடிப்படியில் ஜம்ப் பண்ணிட்டு வர்றார். ஜர்க்கின் பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பெண்களா ஆண்களா தெரியல, எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க. அவர் உள்ளே வரத்துக்கே கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் ஆகிடுது. நாங்கள் பேசாமல் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கோம். நானும் அவரும், நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சீன் பாதியில் நின்று போச்சு. 20 நிமிஷம் நின்றுட்டுருக்கோம். உள்ளே வந்தார் அவர். வந்த உடனே நேரம் வந்துட்டு ஒய்ஜிபி பார்த்து, என்ன ட்ராமா ஆக்ட் பண்ணலையானோ அப்படின்னாரு. ஒய்ஜிபி சொன்ன பண்ணுற, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள் அப்படின்னாரு. எம்டி ஆடிட்டோரியம் எல்லாம் வெளில நின்றுருக்காங்க. இவர் கை காமிச்ச உடனே தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ராமா ஆரம்பித்தோம். இதில் என்ன வேடிக்கைன்னா, என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் படங்கள் பார்த்துருக்கேன்,
எம்ஜிஆரை நேராக சந்தித்து பல முறை பேசியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி இந்த சுச்சுவேஷனை பார்த்து அவர் குலுங்க குலுங்க சிரித்தது தான் என் மனசில் இன்னும் சந்தோஷமான நினைவுகளாக ஓடிட்டுருக்கு. நான் எம்ஜிஆரை கடைசியாக பார்த்தது ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம், மணிவண்ணன் டைரக்ஷன், சித்ரா லக்ஷ்மண் பிரதர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம். சிவாஜி, சத்யராஜ், ராதா எல்லோரும் ஆக்ட் பண்ணாங்க. இதில் ஒரு முக்கியமான பாத்திரம் நானும் பண்ணேன். அவருடைய 100வது நாள் விழா எம்ஜிஆர் ப்ரெசைட் பண்ணுறார். நம்பியாரும் அதில் ஆக்ட் பண்ணுறார். எம்ஜிஆர் ப்ரெசைட் பண்ணுறார் வள்ளுவர் கோட்டத்தில் ஃபங்க்ஷன். ஸோ நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம். அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் தளர்வாக இருந்தார், அவருடைய யூஸ்வல் ஸ்பிரிட் இல்லை. அவர் ஸ்டேஜில் எல்லாருக்கும் கொடுக்கும்போது சிவாஜி, நம்பியார், சத்யராஜ் மூணு பேருக்கு மட்டும்தான் அவர் ஷீல்டு கொடுத்தார், முடியல அவருக்கு. அதுக்கப்புறம் பாரதிராஜா டைரக்ட் பண்ண படம் அது, அதனால் அவர் கொடுத்தார். பாரதிராஜா வந்து மணிவனுடைய குரு இல்லையா, ஸோ அவர் ப்ரொசைட் பண்ணி கொடுத்தார். இதில் திடீர்னு நம்பியார் வந்து, அதாவது சிவாஜி வந்து அவர்கிட்டேருந்து அவார்டு வாங்கினோடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், திடீர்னு சிவாஜி இறுக்கி கட்டிக்கிட்டு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். ஜனங்கள் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. சிவாஜிக்கு ஒரு முத்தம் கொடுத்த உடனே அடுத்தது பரிசு வாங்க போகிறவர் என்ன, எம்என் நம்பியார். அதாவது எம்ஜிஆரும் நம்பியாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லன் ஹீரோவாக எவ்வளவு படங்கள் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இருந்த நட்பு அவ்வளோ ஆழமான நட்பு. நம்பியார் எப்போவுமே கொஞ்சம் குசும்புத்தனமான ஆள். அவர் எம்ஜிஆர் சிவாஜிக்கு முத்தம் கொடுக்கறத பார்த்துட்டு இருந்தார். வந்தோடனே இவருக்கு மொமெண்டோ கொடுத்துட்டு எம்ஜிஆர் உட்கார போயிட்டார். நம்பியார் நின்றுட்டே இருந்தார், எழுந்துக்க சொன்னார். எழுந்திருக்கேன் எதுக்கு அப்படின்னு, இல்லைன்னா வாங்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்று கொடுக்க முடியாதுன்றார். இல்லை கொடுத்தால்தான் இந்த மொமெண்ட்டை வாங்குவேன், இல்லைன்னா சேரி கீழே உட்காந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன். சிரிச்சுக்கிட்டே எழுந்து எம்ஜிஆர் நம்பியாரை கட்டிக்கிட்டு அவர் கன்னத்தில் முத்தம் கொடுத்தார். நான் பார்த்த அற்புதமான ஜெஸ்டர் ஃப்ரம் எம்ஜிஆர் அதுதான். ஏன்னா இது நடந்தது டிசம்பர் 1st week, டிசம்பர் கிறிஸ்மஸ், அந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அவர் இறந்து போனார். அந்த மாபெரும் மனிதனோட, அதாவது நான் வந்து அவரோட பெருசாக நடித்தது கிடையாது, படங்கள் எதுவுமே நடித்தது இல்லை. நாங்கள் நாடகத்தில் இருந்ததுனால எங்கள் மேலே ஒரு பிரியம். ஏன்னா அவர் வந்து நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வந்தவர் இல்லையா, நாடகத்தோட வேல்யூ தெரியும். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் நாடகங்கள், அதனால் எங்கள் எல்லாரையும் பர்சனலாக எல்லாரையும் தெரிஞ்சு அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. அவரோட பழகின சந்தர்ப்பங்கள், நினைவுகள் எல்லாம் அற்புதமானவை, மறக்க முடியாது. நிஜமாவே எம்ஜிஆர் ஒரு பெரிய மனுஷன். வணக்கம்.